ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு சென்னை மெட்ரோவை பற்றி ஒரு டீட்டெயிலான கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ புதுசாக நமக்கு சென்னைக்கு வரவங்களுக்கு சிஎம்ஆர்எல்லை பற்றி எதுவுமே தெரியாது. ஏன்னா சிஎம்ஆர்எல் எத்தனை பார்த்துருக்கு, எப்போ இப்போ ட்ரெயின் வரும், எப்படி டிக்கெட் எடுக்கணும், எப்படி உள்ளே போகணும், எப்படியெல்லாம் போகணும் எதுவுமே தெரியாது. ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் தெரியறதுக்கும் வாய்ப்பு இல்லை. தெரியவே தெரியாது சார். ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் இது. நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. நம்ம இப்போ இங்கே இருக்கிறோம்னா பாங்கிமலை மெட்ரோவில் தான் இருக்கிறோம். இங்கே இருந்து தான் நம்மளோட ட்ராவல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி வாங்க போகலாம். ஹாய் கைஸ், நம்ம இப்போ இங்கே நிற்கிறோம்னா பாங்கிமலை மெட்ரோவில் நிற்கிறோம். எனக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா சிஎம்ஆர்எல்லோட சென்னை மெட்ரோவோட ரூட் மேப் இருக்குது. ஸோ இதில் மொத்தம் ரெண்டு லைன் கொடுத்துருக்குறாங்க, ஒன்று க்ரீன் லைன் இன்னொன்று ப்ளூ லைன். க்ரீன் லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா பரங்கிமலை ஸ்டார்ட் ஆகி கோயம்பேடு வழியாக ஆலந்தூர் கோயம்பேடு வழியாக ட்ராவல் ஆகி சென்னை சென்ட்ரல் மெட்ரோவில் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லைனு. ப்ளூ லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏர்போர்ட்டில் ஸ்டார்ட் ஆகி ஆலந்தூர் போய் சென்ட்ரல் மெட்ரோ போய் அங்கேருந்து விங்கோ நகரில் எண்ட் ஆகுது. ஆக்சுவலி இது எதுக்குன்னா நமக்கு ரெண்டு சைடில் ரெண்டு டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துக்கிறோன்னா இந்த லைன் எந்த பாத்தில் போகுது, அதாவது எந்தெந்த இடம், அதாவது நம்ம கோயம்பேடு போகணும்னா எந்த பாத்தில் போகணும், அது கோயம்பேடு போகணும்னா நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த கலரும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெண்டு கலரில் பாத்து லைன் கொடுத்துருக்கிறது எதுக்குன்னா நம்ம இப்போ ஆலந்தூர்லேருந்து எனக்கு கோயம்பேடுக்கு போகணும், ஸோ நான் எந்த பாத்தில் போகணும், எந்த லைனில் போகணும், அது நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தான் க்ரீன் லைனும் ப்ளூ லைனும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதோட ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் எந்த பாத்தில் போகணும், எந்த பிளாட்ஃபார்ம் கலர் முதற்கொண்டு எல்லாமே க்ரீனும் ப்ளூ லைனில் தான் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் டிக்கெட் சார்ஜஸ்ஸு. வாங்க நமக்கு டிக்கெட் எடுக்க போவோம். நமக்கு மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து சைன் போர்டு வச்சுருப்பாங்க நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு, டிக்கெட் கவுண்டர். நமக்கு வந்து பேப்பர் டைப் டிக்கெட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் இருக்கிற ஸ்குயர் கோட் ஸ்கேனை மிஷினில் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுபோல் ட்ராவல் டைமில் டிக்கெட்டை ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும். டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு மெட்ரோவை விட்டு வெளியே வரவும் முடியும். அவுட் பண்ணுற இடத்துல இந்த ஸ்கேனர் இருக்கும். ஸ்கேனரில் அவுட் ஆப்ஷனில் போய் ஸ்கேன் பண்ணி வெளியே வர மாதிரி இருக்கும். நம்ம இப்போ வந்து கோயம்பேடு போகிறோம். கோயம்பேடோட லைன் வந்து க்ரீன்கிறதுனால பிளாட்ஃபார்ம் நம்பர் சைன் போர்டு எல்லாமே க்ரீன் கலரில் தான், அந்த ஒரு தீமில் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. நமக்கு ட்ரெயினுக்கு உள்ளேயே ரூட் மேப் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ போகிறது க்ரீன் லைனுங்கிறதுனால க்ரீன் லைனில் இருக்கிற இடத்துல இண்டிகேட்டர்ஸ் பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இது இதனால் நம்ம வந்து கரெக்டான ரூட்டில் போகிறோமா, நமக்கு எந்த ஸ்டாப்பு வருது, ஸ்டாப்பு வரும்போது அந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப்பு அதுதான் அப்படின்னு நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டாப்புக்கு முன்னாடியும் அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. நீங்களே பாருங்கள், நம்ம இறங்கக்கூடிய ஸ்டாப்பு வந்துருச்சு. அந்த எல்லோ லைட்டு வந்து சிஎம்பிடி கோயம்பேடு வந்தோடனே பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. அது மாதிரி அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணுவாங்க. புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா புறநகர் பேருந்து நிலையம் மெட்ரோ.
நான் ஏன் டிக்கெட்டை வந்து சேஃபாக வச்சுக்க சொல்லணும்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உள்ளே எப்படி வாரமோ அதே மாதிரி தான் வெளியேவும் போக முடியும். இப்போ இன்னுக்கு நம்ம ஸ்கேன் பண்ணி உள்ளே வந்தோம், அது மாதிரி தான் அவுட்டுக்கும் ஸ்கேன் பண்ணி வெளியே போக முடியும். நம்ம இப்போ போய் டிக்கெட் எடுப்போம், நமக்கு கொடுத்த டிக்கெட் அப்படின்னா கியூஆர் கோட் டைப் டிக்கெட்டு. இதை தவிர நமக்கு காயின் டைப் டிக்கெட் இருக்குது, கார்டு இருக்குது. ஆன்லைனில் டிக்கெட்டை வந்து நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கார்டுக்கு ஆன்லைனில் நம்ம டிக்கெட் எடுக்கிறதுக்கு 20% டிஸ்கவுண்ட் மாதிரி ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து மந்த்லி வந்து மெட்ரோவில் யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம டிக்கெட் எடுக்கிறதுக்கு கியூட் நிற்க வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக போய் நமக்கு ஸ்கேன் பண்ணி போய் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ கைஸ், அவ்வளோதான், நாங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சென்னை மெட்ரோவை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் ஆன்சர் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்தவரை. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய், டாட்டா.